மூவி எப்படி சார் இருந்துச்சு? சூப்பரா இருக்கு சார். ரஞ்சித் அண்ணா படிப்பு எப்படி சார் இருக்கு? வேற லெவல்ண்ணே, வேற லெவல். சார் மூவி எப்படி சார் இருந்துச்சு? லெவல் ப்ரோ, மூவி எப்படி இருந்துச்சு சார்? மூவி எப்படி மூவி எப்படி ப்ரோ? சூப்பரா சார். ரஞ்சித் அண்ணா படிப்பு எப்படி சார் இருக்கு? செம்மையா இருக்கு படம். படம் எப்படி மேடம் இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்ல சார். படம் எப்படி சார் இருந்துச்சு? படம் வேற லெவல். ரஞ்சித் அண்ணா செதுக்கிருக்காரா? இல்ல இல்ல, சங்கி இங்கிலீஷ் ஏற்படி சார். படம் அவார்ட் அடிக்குமா? கண்டிப்பா அவார்ட் அடிக்கும் சார். படம் சார் பட்டா பரமர் எல்லாமே அவரோட படம் எல்லாமே மாஸ்டர் பீஸ். அந்த வரிசையில் இந்த தங்கலான ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பீஸாக வந்துருக்குது. கிளைமேக்ஸ்லாம் வந்து கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. வேற லெவல் படம். விக்ரம் சார் வந்து அவரோட உழைப்பு போட்டிருக்காரு. ரொம்ப நாள் அவர் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை. இந்த படத்தில் கண்டிப்பாக அவருக்கான அந்த அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். நேஷனல் ஜீவ் பிரகாஷ் அந்த தங்கலான வரும்போது நம்மளுக்கு அப்படியே கை காலு அதுதான் சொல்றேங்க. அந்த பிஜிஎம் தங்கலான்னு வரும்போது அப்படியே வேற லெவல் இருக்குது. வேற லெவல் படமும் சரி, வாழ்வில் தான் அந்த வரலாற்றை நம்ம வந்து அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காருங்க. அதில் வந்து சில என்டர்டெயின்மெண்ட்டாக வரலான்றதுனால நம்ம வந்து போராக உட்கார மாதிரிலாம் கிடையாது. ஸ்க்ரீன் பிளே வந்து பக்காவாக பண்ணியிருக்காருங்க. விக்ரம் சார் வந்து இதில் ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்காரு இல்லையா, அப்பா பையன் கேரக்டர். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் சார் எப்படி இருக்கு? எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குதுங்க படத்தில் வந்து எல்லாமே. எழுந்து நின்று இப்போ கடைசியாக படம் முடிஞ்சிட்ட பேர் கூட அந்த டைட்டில் கார்டு முடிகிறவங்களாம் நின்று பார்த்துட்டு தான் வராங்க. அந்த அளவுக்கு படம் வந்து சூப்பராக கண்டிப்பாக அவார்டு வாங்குறான்னா அந்த அவார்டுக்கு தான் கேவலம், அவங்களுக்கு கேவலம் கிடையாது. செம்மையாக இருந்துச்சு, வேற லெவலாக இருந்துச்சு. மூவியாக நல்லா இருந்துச்சு, பட் லைக் ஸ்டோரி தான் எனக்கு புரியல. புது முயற்சி. ரஞ்சித் சார் வந்து இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் எடுத்திருப்பாரான்னு ஒரு டவுட்டு அவர் இப்போ ட்ரை பண்ணியிருக்காரு. அவருடைய படம் எல்லாம் ஒரு ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. கரெக்ட். இந்த படம் வந்து அந்த காலத்து நடந்த கதையை இப்போ பண்ணியிருக்காரு. அவருக்கு விக்ரம் ரசிகர் மன்ற சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். விக்ரம் சார் வழக்கம் போல் நடிப்பு சூப்பராக நடிச்சிருக்காரு. இதில் எதிர்பார்த்தத விட கொஞ்சம் அவரோட நடிப்பு இன்னும் நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ இப்போ விக்ரம் சார் தவிர்த்து மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ மாளவிகா மேடம் அவங்களாம் வந்து எப்படி பண்ணிடுறாங்க? பார்வதி மேடம் அவங்களாம் எப்படி? மாளவிகா நல்லா வச்சிருக்காங்க, பார்வதி மேடம் அவங்க நல்லா வச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் நல்லா வச்சிருக்காங்க. மிகப்பெரிய காவிய படைப்பு தான். ஏன்னா எல்லாராலையும் அவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டுலாம் நடிக்கவே முடியாது. ஓகேவா? எனக்கு அந்த ப்ரொடக்ஷன் தெரியும். அந்த ப்ரொடக்ஷனில் என் நம்பர் கூட இருக்குது. நானும் 20 வருஷமாக ஃபீல்டில் தான் இருக்கேன். அதனால் எனக்கு நல்லா இதோட கஷ்டம் தெரியும். ஆமாம், மூணு படத்தில் எது வெற்றி அடையும் நினைக்கிறேன்? கண்டிப்பாக மூணு படமும் வெற்றி அடையும். அதில் தங்கலான் வந்து பெஸ்ட் அடையும். ஓகே, சூப்பர். டைலாக்லாம் புரியலன்னு சொல்கிறாங்க. ஏன் டைலாக் புரியாது? இது வந்து அந்த காலத்துலேருந்து தமிழும், அதாவது தமிழும் மெட்ராஸ் பாசையும் தமிழும் ஒரு சேரி பாசையும் கலந்த மாதிரி இருக்கும் நம்ம வேலூரில். ஓகேவா? அந்த பாஷை வந்து கொஞ்சம் அவ்வளோவா புரியாது, ரொம்ப நுணுக்கமாக தான் கேட்கணும். ஓகேவா? அப்படி தான் இருக்குது பாஷை வந்து. அந்த வேலூர் பாஷையை நீங்கள் பார்த்தவங்களுக்கு அது தெரியும். ஏதாவது அவார்டு அடிக்கும் மேடம்? கண்டிப்பாக ஏதாவது அவார்டு கண்டிப்பாக வாங்குவார். அவார்டு விக்ரம் சார் வந்து இந்த 60 வயசுல வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. யாருக்கிட்ட 60 வயசு? ஆட பரதேசி பிள்ளைங்களா? யாருக்கு 60 வயசு? அவர் பாரு மேக்கப் போட்டு எனக்கே தங்கலானா இல்லை வேற ஏதாவது படத்துக்கு வந்துட்டமான் இருக்குது. அவர் மீட்டிங்கில் 25 வயசு மாதிரி 25 மாதிரி என்றும் மார்க் என்ன அப்படி சிரஞ்சீவியாக வந்து நிற்கிறாரு. இந்த அடிப்பில் மட்டும்தான் நமக்கு தெரியுது ஏஜ் என்னன்னு. ஓகேவா? பாட்டெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஜிவி மியூசிக் வந்து படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப அருமையாக மியூசிக் பண்ணியிருக்காரு. அவர் தான் நல்லா பண்ண முடியும்னு அவரை செலக்ட் பண்ணியிருக்காரு. ரஞ்சித் அண்ணா வந்து ஒரு பெரிய தைரியம். இந்த மாதிரி ஸ்கிரிப்டெல்லாம் எல்லாருமே தைரியமாக பண்ண மாட்டாங்க. அதை எடுத்து பண்ணுறதுக்கே ஒரு தைரியம் வேணும். ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்காரு. ஓவராலாக படம் சூப்பர். நம்ம ஸ்டைலில் விக்ரம் அண்ணனுக்காக ஒரு பாட்டு இருக்குது, அந்த டீமுக்கு அது பாடிடலாம். தங்கலான் தங்கலான் சியான் விக்ரமின் தங்கலான் ரஞ்சித் அண்ணனின் தங்கலான் தங்க 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 தங்கலான் தருமாறு ஆக்டிங் இல்லை தங்கலான் தரமான சம்பவம் தங்கலான் தங்க 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 தங்கலான் ஜிவி பிரகாஷ் மியூசிக் இல்லை தங்கலான் தங்கலான். இல்லை மித்துன்ற ஒரு விஷயம் வந்து நம்பப்படுது இல்லையா, ஸோ அந்த அதை வந்து எந்த அளவுக்கு காமிச்சிருவேன் சார்? கண்டிப்பாக மித்துங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த படத்துக்கு லேக்காக இருக்குது. ஏன்னா இந்த காலத்தில் யாரும் அந்த மித்தெல்லாம் நம்ப தயாராக இல்லை. ஏன்னா புரட்சிகரமாக போயிட்டுருக்கு. ஒருவேளை 200 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிற கதனால அந்த மித்து வந்து அவருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாமே ஒழிய மற்றபடி மித்து வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட்டே பண்ணலை. அதுதான். ஆனால் அந்த மித்தை வர்ற மாளவிகா மேடம் பயமாக இருக்குது.
அவங்க ஒரு சவுண்டு விட்டால் பூமியை அதிர்ந்துங்கிறது ஒரு கான்செப்டாக வச்சு பண்ணியிருக்காங்க. அதுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் அதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குது. படம் வந்து ஒரு தடவை ஸோ இப்போ சவுண்டுன்னு சொல்லும் போது இது டப்பிங்லாம் எதுவுமே பண்ணாமல் லைவ் ரெக்கார்டிங்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சிங் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி எப்படி சார் இல்லை கண்டிப்பாக வந்து அதுக்கு தெரியுது. அதை சொல்ல இதுவரை ஜிவி பிரகாஷ் மட்டும் இல்லை தமிழ் சினிமாலே போடாத ஒரு மியூசிக், ஒரு கிரேஸான மியூசிக்கை போட்டு படத்தை ஓட வைப்போம், ஏ பரவாயில்ல இந்த சீன் அந்த சீன் அந்த மியூசிக் தூக்கி போட்டு விடு காப்பி எடுப்பேன் எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல படத்தை ஜிவிட்ட கொடுத்தோம்னா அந்த படத்தை எங்கேயோ கொண்டாந்து நிப்பாட்டு வாங்குறதுக்கு ஒரு பெரிய உதாரணம். நீ நல்ல படத்தை கொண்டு வா, நல்ல நல்ல மியூசிக் போகிறேன். ஏன் இத்தனை நாள் ஜிவி பிரகாஷ் மியூசிக் பேசப்படலைன்னா அது ஒரு காரணமாக இருக்குது. இதில் ராவா போட்டிருக்கப்பல புதுசாக பண்ணியிருக்கப்பல, ஆனால் அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் சைடு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணதுனால ரொம்ப தரமாக பண்ணியிருக்கப்பல அவருடைய வேலை. இது வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு வந்து ஜிவி பிரகாஷ் இந்த படம். ஸோ இது பா ரஞ்சித் சாருக்கு வந்து இது பெஸ்ட்டான ஒரு படமாக இருக்குமா? இல்லை பாரஞ்சி சாருக்கு இன்னும் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி இது பெஸ்ட்னு சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டால் இது ஒரு அன்கம்ப்ரமைஸோட படம் எடுத்தால் கூட இது கமர்ஷியல் எலிமெண்ட் சேர்த்து இதை ஓட வைக்க போகிறேங்கிற ஒரு காம்ப்ரமைஸ் ஆகாமல் ஒரு சின்ன நாட்டை எடுத்து பண்ணியிருக்காப்புல டைரெக்ஷனில் ஜெயிச்சா கூட இது அவருடைய பெஸ்ட்டு ட்ரீம் ப்ராஜெக்ட் இது கிடையாது. இப்போ விக்ரம் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து எப்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறவர். ஸோ இந்த படத்தில் வந்து எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சிருக்காரு சார்? ஒரு கேரக்டர் கொடுத்துட்டோம்னா அதை உள்ளே வாங்கி அதை உடலையும் வருத்தி நம்ம எல்லாத்தையும் நம்ம வருத்தி பண்ணுற ஒரே கேரக்டரை இந்தியாவிலேயே நம்ம சியான் விக்ரம் சார் சொல்லலாம். அது அப்படியே தெரியுது. இந்த படம் வந்து அவார்டை நோக்கி நகருது. ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து கடைசி ஃப்ரேம் வர சியான் விக்ரமாக பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு ஆர்ட் ஃபிலிமாக இருக்கிறதுனால இந்த படம் வந்து அவார்டு கண்டிப்பாக சியான் விக்ரம் கிடைக்கும், கிடைக்க வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் சாருக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து அவார்டு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது பண்ணியிருக்காங்க. விக்ரம் சார் இருக்காங்க, ஜிவி பிரகாஷ் இருக்காங்க, படம் எப்படி இருக்கும்? ஃபயராக இருக்குது படம். என்ன இது ரஞ்சித் சார் வந்து இப்படி எடுத்திருக்காரு, இந்த திரைக்கதை எப்படி அவர் யோசிச்சிருப்பார், அவர் கற்பனை என்னவாக இருக்கும், ஒரு 200 வருஷம் பின்னாடி நம்ம போய் இப்படி இருந்திருப்பாங்களா, அதை வந்து லைவாக காட்டியிருக்காரு. அங்கே அவர் ஒரு திங்கிங்கே வேறு. இப்போது ஜிவி பிரகாஷ் அண்ணா இசை எப்படி இருக்குன்னா அந்த 200 வருஷம் பேக் எப்படி இருந்திருக்கோமோ அந்த கதையோடு ட்ராவல் பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட பாட்டு, அதோட சின்ன பின்னாடி வர பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதெல்லாம் கரெக்டாக பார்த்து விஎஃப்எக்ஸ் எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. எடிட்டர் செல்வானால பிச்சிட்ருக்காரு. விக்ரம் சார் இதில் விக்ரம் சார் வந்து இந்த படத்தில் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்க. எல்லா படத்தும் அப்படி தான் பண்ணுறேன், ஆனால் இதில் ரொம்ப தரமாக இறங்கி செஞ்சுருக்காங்க. அந்த வெயிலில் படுக்கிறது ஒரு தெரிஞ்சு எனக்கு 300 ஆர்டிஸ்ட் மேலே இருப்பாங்க, அவங்களாம் வெயிலில் கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த படத்தோட அவுட் வந்து அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ எஃபெக்டாக இருக்குது, பார்க்குறதே ஒரு பவராக இருக்குது.